இன்று தினம் நம்முடைய மண்ணிற்கு உதித்து மறைந்தாலும் இந்த உலகம் இருக்கின்ற வரையில் எப்போதுமே பேர் சொல்லுகின்ற ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால் இருபெரும் தலைவர்கள் அதாவது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தங்களுடைய வாழ்நாளில் ஏழை எளிய மக்களுக்காக நடுத்தர மக்களுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து பாடுபட்டு பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளுக்கும் குரல் கொடுத்த மாபெரும் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இன்றைய பிறந்தநாள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் ஒரு எழுச்சிமிக்க நாளாகத்தான் இன்றைய தினம் 1.5 கோடி தொண்டர்கள் அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய பிறந்தநாளின் போது இது 75வது ஆண்டு பிறந்த தின விழா, பவள விழா. பவள விழா என்று சொல்லும்போது நம்முடைய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அவர்களுக்கு பின்னால் அதாவது தனக்கு பின்னாலும் கூட இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை பொறுத்தவரை தலைக்கும் வளரும் ஓங்கும் இந்த இயக்கத்திற்கு அழிவே இல்லை என்கின்ற அந்த கருத்தை எடுத்து வைத்தார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய அண்ணன் எடப்பாளையர் அவர்களும் இன்றைக்கு கழகத்தை இன்றைக்கு ஒரு வலிமைமிக்க எழுச்சி மிக்க இன்றைக்கு இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்து ஒவ்வொரு தொண்டனும் அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை ஒரு மகிழ்ச்சியான விழாவாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அம்மா அவர்களை பொறுத்தவரை அவர் மறைந்து விடவில்லை, அவர்களுடைய நல்லாசி எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு தொண்டனுடைய நெஞ்சங்களிலும் அம்மா அவர்கள் நிறைந்திருப்பதால் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னும் 100 ஆண்டுகள் தலைக்கு வளரும் ஓங்கும் என்ற வகையிலே நம்முடைய புரட்சி தலைவருடைய எண்ணங்கள் புரட்சியுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய தினம் இந்த 75வது ஆண்டு விழாவிலே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இன்றைக்கு அண்ணன் எடப்பாளையர் அவர்கள் இடைக்கால பொதுச்சாளர் என்பதை உறுதிப்படுத்தி கழகத்திற்கு ஊறு விளைவித்து கழகத்திற்கு துரோகம் விளைவித்து கழகம் தலை தூக்கக்கூடாது, எனவே அதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற வகையிலே அந்த எண்ணத்தை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து கொண்டு திமுகவுடைய பி டீமாக செயல்பட்ட ஓபிஎஸ் போன்றவர்களாம் இன்றைக்கு அடையாளம் தெரியாதவர்களாக தொண்டரால் நிராகரிக்கப்பட்டவர்களாக மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற நிலையில் எங்களுடைய பயணம் என்பது எப்போதுமே ஒரு வெற்றி பயணமாக நிச்சயமாக இந்த 75வது ஆண்டில் மட்டுமல்ல வருகின்ற இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு மேலே கூட வெற்றி பயணமாக தொடரும். ஈரோடிலே நாங்கள் பெறுகின்ற ஒரு மகத்தான வெற்றி பாராளுமன்றத்திலே எதிரொலிக்கும். பாராளுமன்றத்திலே நாங்கள் பெறுகின்ற மாபெரும் மகத்தான வெற்றி 26 சட்டமன்ற தேர்தலிலே அது எதிரொலிக்கும். இல்ல, அவங்க 1000 சொல்லலாம், அது வந்து அவங்களுடைய வந்து ஒரு கருத்து அது. ஆனால் ஒரு இந்தியாவுக்கு எப்படி கான்ஸ்டியூஷன், அதே போல் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா பைலா, அந்த பைலாபடி சட்டப்படி நியாயப்படி தான் சரியான பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும்போது எங்களை பொறுத்தவரையில் சரி, அவர் எத்தனை சுற்று போனாலும் சரி, அத்தனை சுற்றுகளிலும் சரி, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். ஏன்னா நோ டிவியேஷனின் இது பைலாஸ் அப்படி இருக்கும்போது அக்கார்டிங் டு பைலா அக்கார்டிங் டு நியாயம் தர்மம் எல்லாம் போனதுனால தொண்டர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறது, பொதுக்குழு உறுப்பினர்லாம் ஒருமித்த கருத்தோடு இருக்கும்போது இப்போ அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு சக்தி என்று இருக்காது. எனவே அப்படிப்பட்ட நிலையில் வந்து அவர்கள் போவது அவருடைய கருத்து அது. ஆனால் எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் நியாயப்படி சட்டப்படி செல்வதனால்
நிச்சயமாக நியாயம் சட்டமே எங்க பக்கம் இருக்கும். தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் இல்லைங்க, இப்ப அதுதான் நாங்க சொல்லிட்டோம். இப்போ ஓபிஎஸ் ஏற்கனவே அண்ணன் தெளிவுபடுத்திட்டாரு, எப்படி நாங்க வந்து ஓபிஎஸ் சேர்க்க முடியும்னு. ஆனா எடப்பாடியார் வந்து இடைக்கால போதே தெளிவுபடுத்திட்டாரு, ஒரு திமுக பி டீமா இருக்கிற ஓபிஎஸ் எப்படி வந்து கட்சியில சேர்க்க முடியும், கட்சியில சேர்க்க முடியாதுன்றது ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்தும் கூட சரி, அதே போல பொதுக்குழு கருத்துங்க சரி, அதே போல அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அண்ணன் எடப்பாடியாரும் நானும் கூட இன்னைக்கு வந்து ஊடகம் முன்னாடி நான் சொல்லியிருக்கோம். அதனால திரு ஓபிஎஸ்ஓ அதே போன்று திருமதி சசிகலாவோ திரு டிடிவி தினகர் தவிர மீது யாரும் எங்களுக்கு எதிரி இல்லையே. இல்ல, ரவீந்திரநாத் தான் அவருடைய மகன் தான் அவரு, அதுதாங்க அவருடைய மகன் அவரு. அவர் எப்படி மகன் வந்து அப்பா விட்டு பிரிஞ்சு வருவாரு? ஆமா, அவர் எப்படி மகன் விட்டு அப்பா விட்டு பிரிஞ்சு வருவாரு? அதனால அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, லெட்டர் கொடுத்துட்டோம். அதனால அவர் ஏற்கனவே வந்து பாராளுமன்றத்தில் கடிதமும் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த கடித அடிப்படையில அவரை பொறுத்தவரை வந்து எங்க கட்சியில இல்லைன்னு கருத்து. இல்லைங்க, இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில நம்முடைய சட்ட முன்னாள் சட்ட அமைச்சர் அதே போன்ற நம்முடைய வந்து நாடாளுமன்ற மேல உறுப்பினர் வழக்கறிஞர் குழுவோடு இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு பாக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து இப்ப உச்ச நீதிமன்ற அந்த தீர்ப்பின்படி தான் இந்த எலெக்ஷன் கமிஷனும் செயல்படும். கண்டிப்பா ஏற்கனவே கொடுத்தாச்சு, இப்ப உச்ச நீதிமன்ற அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே வந்து இப்ப வந்து அந்த கருத்தை நாங்க சொல்லிடுறோம், அவ்வளவுதான். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு, இடைக்கால பொதுச் செயலாளருக்கான தேர்தல் இப்போ நடத்தப்படும். இல்ல, அது வந்து ஏற்கனவே வந்து இடைக்கால பொதுச் செயலாளரான எடப்பாடி இடத்துல நீங்களும் உங்களை மாதிரி நிருபர்லாம் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், அவரு மூத்த நிர்வாகிகள்லாம் மூத்த தலைவர்கள்லாம் வந்து கட்சியினுடைய தலைமைகள் நிர்வாகிகள்லாம் கன்சல்ட் பண்ணி அது குறித்து ஒரு முடிவு செய்யப்படுவார். அது உரிய நேரத்தில் உரியதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும். தம்பி ஏழு கோச்சுக்கிற தம்பி எடுப்பாத, அப்புறம் அவங்க கோச்சுக்கு போகிறாங்க. ஆ, இல்லைங்க கடந்த காலத்தை பற்றி பேசாதீங்க, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இப்போ உச்ச நீதிமன்றம் வச்சிருச்சு. இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு அவர் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள்லாம் தொடர முடியும்? அதனால் ஏற்கனவே லெட்டர் கொடுத்துருக்கோம், அதனால் அதை மீண்டும் வந்து ரீஇட்ரேட் பண்ணுறதுக்கு பாராளுமன்றத்தில் அழுத்தவங்க கட்சி சார்பில் கொடுப்பாங்க. அவர் ஏடிஎம்கேக்கு அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லைங்க, ஏடிஎம்கேக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது தகுதி நீக்கம் பண்ணுறதா என்ன நடவடிக்கைன்றது பாராளுமன்றம் தான் முடிவு செய்யணும், நாங்கள் முடிவு செய்ய முடியாது. எங்களை பொறுத்தவரை கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்பீக்கர், பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது, வேற ஒன்றும் இல்லை. இல்லைப்பா, அவ்வளோதானே? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது உங்களுடைய கற்பனை அது. அதனால் உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியாது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி தர்மம் இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணியினுடைய ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியை சார்ந்த கூட்டணியில் உள்ள எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் வந்து திமுகவை இந்த நேரத்தில் வந்து சரியான பதிலடி கொடுத்து அதன் மூலம் வந்து ஒரு பாடம் கற்பிக்கணும். அதுக்காக வீறு கொண்டு இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சி தோழர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து உழைச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து எங்களுடைய வேட்பாளர் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு எங்களுடைய தோழமை கட்சியினுடைய ஆதரவோடு ஒரு மகத்தான வெற்றி, 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வந்து வெற்றி பெற்று இந்த ஆட்சிக்கு விடியாத அரசுக்கு ஒரு பேரிடியாக அது விழுகின்ற வகையில் முடிவுகள் இருக்கும் என்ற அந்த கருத்தை சொல்லுகின்றேன். ஓகே சிவா, இதுங்க யார் ஒரு அவர் எப்போ சட்ட ஆளுநர் ஆனார்னு எனக்கு தெரியல. எனக்கு முதல்ல வந்து அவர் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் பல்கி வளவாயிட்டாரான்னு தெரியல எனக்கு. அதனால் முதல்ல வந்து சட்டம் பிஎல் படிச்சுட்டு வரட்டும், அப்புறம் கேள்வி சொல்கிறேன். உச்ச நீதிமன்றமே வந்து இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் இவருடைய கருத்து என்ன அதெல்லாம் உதாசீனப்படுத்தி அதெல்லாம் வந்து புறந்தள்ள வேண்டியதுதான்.